வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தாரோட ஒரு இந்தியன் எம்பாசிலேருந்து வந்திருக்க ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தாரில் இருக்க ஒரு இந்தியன் எம்பாசியில் நம்மளோட ஒரு இந்தியன் அம்பாசிடர் வந்து ஒரு ஓப்பன் ஹவுஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு திறந்த இல்லத்தை, அதாவது ஒரு ஓப்பன் ஹவுஸ் அப்படின்னும் போது அவர் வந்து ஓப்பனாக எல்லார்கிட்டையும், அதாவது நமக்கு இருக்க பிரச்சனைகளை வந்து நேரடியாக வந்து நம்ம வந்து அவர்கிட்ட வந்து சொல்லலாம், அதாவது இந்தியன் அம்பாசிடர்கிட்ட. ஸோ இது வந்து நேரடியாக நடக்கலை. ஸோ இந்தியன் எம்பாசிக்கு வந்து நீங்கள் வந்து போக தேவையில்லை. ஸோ த்ரூ ஆன்லைன் மூலமாக இதை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 26, அதாவது வருகிற வியாழக்கிழமை அன்று மதியம் 2:30, அதாவது 2:30 அளவில் அந்த ஓப்பன் ஹவுஸ் வந்து ஓப்பனில் இருக்கும். அதாவது த்ரூ ஆன்லைன் மூலமாக நம்ம வந்து இந்திய தூதரகத்தோட ஒரு அம்பாசிடர்கிட்ட நம்ம வந்து நேரடியாக நம்மளோட ஒரு ப்ராப்ளத்தை வந்து அவர்கிட்ட வந்து சொல்லி அதுக்கான ஒரு வழிமுறைகளை வந்து அவர் வந்து சொல்வாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஓப்பன் ஹவுஸில் ஸோ நம்ம என்னென்ன ஒரு ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியன் எம்பாசி வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியன்ஸுக்கான ஒரு தூதரகம். ஸோ நமக்கு இருக்க பிரச்சனைகளை அவங்க வந்து தீர்வு காண்றதுக்காகவே இங்கே ஒரு எம்பாசி இருக்குது. ஸோ நிறைய பேர் ஒரு அக்காமடேஷன் லெவலில், ஒரு வேலை இல்லை இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப கஷ்டம், இல்லை ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க உங்களோட கம்பெனியில், ஸோ உங்களுக்கு தங்கிறதுக்கான ஒரு வசதி வந்து சரியில்லை, ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா லேபர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேபர் இஷ்யூஸில் நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஒரு ஆன்லைன் மூலமாக நடத்துகிற இந்த ஓப்பன் ஹவுஸில் வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க. ஸோ அது இல்லாமல் ஒரு கன்சுலர் சர்வீஸ், ஸோ ஏதோ ஒரு பாஸ்போர்ட் ரிலேட்டட் இஷ்யூஸோ இல்லை ஒரு விசா ரிலேட்டடோ, ஆர்பி வந்து தொலைஞ்சிருச்சு இல்லை ஆர்பி வந்து ரெனவல் பண்ணலை, ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு கன்சுலர் இஷ்யூஸ். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்துக்கும், ஒரு லேபர் இஷ்யூவாக இருந்தாலும் சரி இல்லை கன்சுலர் இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, நேரடியாக நம்ம இந்தியன் அம்பாசிடர்கிட்ட நீங்கள் நேரடியாக உங்களோட ப்ராப்ளத்தை வந்து இந்த ஓப்பன் ஹவுஸ் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். ஸோ இதன் வழியாக உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு வழிமுறை இது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓப்பன் ஹவுஸில் நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னா, இப்போ நான் டிஸ்பிளேயில் கொடுக்குற ஒரு மெயில் ஐடி, அதாவது labour.doha@meae.gov.qa. ஸோ இந்த வெப்சைட், அதாவது இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணணும் முதல்ல. ஸோ நீங்கள் மெயில் பண்ண பிறகு அவங்க வந்து பர்மிட் பண்ண பிறகு தான் எந்த ஒரு வழிமுறைகள், அதாவது ஜூம்லேயோ இல்லை வேறு ஏதாவது கூகுள் மீட்டோ இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்மில் அவங்க வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து தெரிவிப்பாங்க. ஸோ இது வந்து ஓப்பனாக எதுவும் சொல்லலை. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ ஒரு சில பேர், நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு அக்காமடேஷன் ப்ராப்ளம்க்கா, ஆர்பி ரிலேட்டட் ப்ராப்ளமு, கம்பெனியில் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல அப்படின்னும் போது நம்ம ப்ரைவேட்டாக எதுவும் நம்ம பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு வழிமுறைகள் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன். இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேறு ஒருத்தர்களோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எம்சி நெக்ஸ்ட் வீடியோ.